ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாடி பிரிட்ஜில் தான் இருக்கோம். இங்கேருந்து நம்ம ரெடில்ஸுக்கு படம் பார்க்க போகலாம். இந்த ரவுண்டானால ரெடில்ஸ் போகிற பக்கமாக நம்ம இறங்கியாச்சு. அப்படியே போகலாம். இப்போ ஹைவேஸ்லேருந்து ரெடில்ஸ் உள்ள கட் ஆக போகிறோம். லெஃப்ட்டு போனால் ரெடில்ஸ் உள்ள அப்படியே ராதாபாலா தியேட்டருக்கு போகலாம். ரெடில்ஸ் பஜார் உள்ள கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருந்தது. அப்படியே நம்ம ராதாபாலா தியேட்டரில் வந்துட்டோம். வந்து பார்க்கிங்கில் வண்டியை போடலாம். இங்கே ஒரு ட்விஸ்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ராதாபாலாக்கு வந்தோம். வெறும் லவ் டுடே மட்டும்தான் இருக்குது. கழக தலைவனுக்கு வந்து டிக்கெட்டே யாருமே வரலையா? ஒரு ரெண்டு டிக்கெட் தான் வந்திருக்கு. மூணாவது தான் நம்ம வந்தோம். அதனால் படமே அவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க. இல்லையா, இன்றைக்கி இந்த ஷோ இப்போ இல்லை, வேறு தியேட்டருக்கு தான் போனோம். போய் பார்க்கலாம். இன்றைக்கி தடங்களுக்கு மேலே தடங்களாக இருக்குது. என்னோட பொண்ணு ரேவதி ஸ்டோர் போகணுன்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா அங்கே விளையாடலாம், ஐஸ்கிரீம் அதெல்லாம் சாப்பிட்லான்னு அவள் அங்கே போகணுன்னு சொன்னால். சரி, அதுக்காக அங்கேயே கூட்டின்னு போயிட்டேன் ரெடில்ஸ் ரேவதி ஸ்டோர்ஸ்க்கு. இப்போ நம்ம வந்தாச்சு. வந்து அங்கே நம்ம நானோவை பார்க் பண்ணிடலாம். பண்ணிட்டு இவங்களை கொஞ்ச நேரம் விளையாட வைக்கலாம். அங்கே விளையாட வச்சுட்டு இவங்கள பாருங்க, என் பையன் விளையாடுறான். அங்கே 25 ரூபா கட்டிட்டோன்னா ஒரு குழந்தைக்கு ஒரு 1/2 hour விளையாட விடுவாங்க. அங்கே கொஞ்சம் விளையாடுற பொருளெல்லாம் அவங்க செட் பண்ணி வச்சுருக்காங்க. என் பொண்ணு விளையாடுன்னு இருக்கா. அதெல்லாம் இதெல்லாம் விளையாடணும்னா தனியாக 10 ரூபா அது அதுலேயே போடணும். காயின் போட்டால் அது ஒரு 5 நிமிஷம் விளையாடலாங்க. இதெல்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் கூட்டிகிட்டு போனோம். அவங்க ஜாலியாக விளையாடி முடிச்ச அப்புறமா அங்கேயே சாப்பாடு சாப்பிட்ற இடம் இருக்குது.
அங்கே குழந்தைங்களுக்கு ஐஸ்கிரீமு அவங்க என்னென்ன கேட்டாங்களோ வாங்கி தந்தோம். அதுவும் ரேட் கம்மி தான், அங்கே வாங்கி சாப்பாடும் சாப்பிட்டாச்சு. நம்ம குழந்தைங்களுக்கும் ஐஸ்கிரீம் சாப்பாடு என்ன கேட்டாங்களோ வாங்கி கொடுத்தாச்சு. அங்கேருந்து ரேவதி ஸ்டோர்லேருந்து கிளம்பிட்டோம். கவரப்பேட்டையில் ஒரு 220 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுக்கிட்டோம். அப்படியே போட்டுன்னு அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பலாம். இப்போ நம்ம சத்தியவேடுக்கு வந்தாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரிப்பு முடிஞ்சிருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜஃப்ரு ஷமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக தூரல் இருந்துக்கிட்டே இருக்குது, இந்த மழையால் தான் அங்கே ஷோவே நம்மளுக்கு கேன்சல் ஆச்சு. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.